எக்ஸாம் அப்படின்னா இன்டர்வியூ பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ கேட்டிங்கன்னா 8/1/2020 காலை 9 மணிக்கு சிக்ரி ஆஃபீஸாக நடக்குது, காரைக்குடியில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கலாம் டிப்ளமா அப்ரண்டிஸ்ஷிப் கேட்டகரி. வந்து ஐடிஐக்கு வந்து மொத்தம் 17 இருந்துச்சு. டிப்ளமா அப்ரண்டிஸ் வந்து சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள்யூ இசிஇ கேட்டிருக்காங்க. அதோட வேகன்சி வந்து 8 வேகன்சி கொடுத்தாங்க. இதுவும் 1 இயர் அப்ரண்டிஸ் தான். இது ஸ்டெக் வந்து 7574. இதுக்கு வந்து இன்டர்வியூ தான். இது இன்டர்வியூ என்னைக்குன்னா வந்து 9ஆம் தேதி கொடுத்தாங்க. எங்கன்னா அதே ஆரம்பிச்சுக்கிறி காலேஜில் ஆரம்பிச்சுக்கணும். வந்து அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், ஐடிஐ நம்ம என்ன ட்ரேட் முடிச்சுக்கணுமோ அந்த ட்ரேடு. அடுத்து வந்து டிப்ளமோ வந்து 10th++2 அல்லது ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஐடிஐ முடிச்சு டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் ஏஜ் வைஸ் போகணும். ஏஜ் வைஸ் என்ன கேட்டாங்க, நம்ம ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 5 வருஷம், மினிமம் ஏஜ் வந்து 14 மேலே இருக்கணும். ஓபிசிக்கு 3, டிசபிலிட்டிஸ் வந்து 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி எதுவுமே டிப் வச்சுருக்காங்க, டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ரண்டிஸ் இன்டர்வியூ போகிற மாதிரி வந்து நம்ம வந்து அப்ரண்டிஸ் வெப்சைட்டில் போய் நம்ம வந்து லாகின் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷனையும் எடுத்துகிட்டு போகணும். அது எப்படி அப்ளை பண்ணுறது டீட்டெயில்ஸும் இதில் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருவாங்க, அதையும் கூட பார்த்துக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்ன தேவைன்னா ஆதார், இன்னும் ஆதார் நம்பர் தேவைப்படுது. ஃபஸ்ட் ஆதார் வச்சு லாகின் பண்ணால் அடுத்து வந்து இன்டர்வியூ போகிறப்ப எல்லா சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எடுத்துக்கணும், எல்லாமே ஒரிஜினல் எடுத்துக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே இருக்குது, நோட்டிஃபிகேஷன் லிங்கில் கொடுத்துருங்க, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்ஸ்டியூட்டு பாஸ் ஆனவங்க வந்து அக்கோமடேஷன் வந்து ரூம் வந்து அங்கேயே கொடுக்குறாங்க. வந்து நம்ம செலக்டான அப்ரண்டிஸ் வந்து சர்டிஃபிகேட் தருவது அனுப்பணும். ஏஜ் டீடைல்ஸ்லாம் வந்து செக்யூரி வெப்சைட் கொடுக்குறாங்க, அது லைன்லாம் தெரியும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு யார் செலக்டான ரிசல்ட்னா செக்யூரி வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க, அதையே அதிலே பார்த்துக்கலாம். அப்ரண்டிஸ் வந்து 1 இயர் அப்ரண்டிஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராவலிங் அலவன்ஸு எதுவுமே கிடையாது. நம்ம இன்டர்வியூ போன கூட பாஸ் ஆனால் 1 இயர் அப்ரண்டிஸ் அங்கே தங்கும் வசதி எல்லாம் வந்து. இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நோட்டிஃபிகேஷன் போர்டில் போடுறேன், பார்த்தவங்க. மேலும் இது போன்ற விவரங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆசனை சப்சிடை செய்யும். ஐடிஐ முடிச்சவங்க ரயில்வேக்கும் அப்ரண்டிஸ் கொடுத்துருக்காங்க, இஸ்ரோவும் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து கார்டில் போடுறேன், யூஸ் பண்ணுறேன்.